ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேட்ரி பாலா யூடியூப் சேனல் பார்த்துட்டே இல்லை இப்போ என்ன பார்த்தேன்றீங்களா சூப்பர் மச்சி ஆ சூப்பர் மச் தெலுங்கு படம் படம் ஒன்று பார்த்தேன் அமேசான் ப்ரைமில் ரெண்டு மணி நேரம் பத்தொம்போது நிமிஷம் ஓடுது இங்கிலீஷ் சப் டைட்டில் இருக்கு தெலுங்கு படம் ஒரு மாதம் தே ரெண்டு மாதம் முன்னாடி தேட்டல் வந்து நினைக்கிறேன் ஜனவரியில் இந்த படம் கல்யாண தேவ் நடிச்சிருக்கார் யாருன்னா சிரஞ்சீவியோட மருமங்க ஆமாம் சிரஞ்சீவியோட மருமகங்க ரச்சிதா ராம்ன்றவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அவங்க கன்னட நடிகை இதான் டெபு அவங்களுக்கு தெலுங்குல லவ் ஸ்டோரி தான் வித் சம் சஸ்பென்ஸ் கதை என்னென்னா இவங்க வந்து ஐடியில் ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருக்காங்க அந்த ரச்சிதா ராம் அவங்க மீனாட்சின்ற கேரக்டர் அந்த மீனாட்சி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண தேவங்கிற பாரில் பாடுற சிங்கர் அவர் அவர் மேலே அவங்களுக்கு லவ் வந்துடுது அவர் இருபதாயிரம் தான் சம்பளம் அவரை துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணால் அவருக்கு இஷ்டம் இல்லை இதில் வழக்கமாக எல்லா படத்துலையும் வர்றது தான் பட் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அவருக்கே தெரியாமல் திடீர்னு இவர் தான் அவர் ஒய்ஃபுன்றாங்க டாக்குமெண்ட் வருது வீட்டுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னார் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் இவங்க தான் ஒய்ஃபுன்னு ஒரு டாக்குமெண்ட் வருது அவர் பதறாரு அதான் இன்டர்வல் போர்ஷன் ஏன் அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை இது ஏன் துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்கன்றது தான் மொத்த படமே ரெண்டே கால் மணி நேரம் ஓடுது ஓடிடினாலும் ஓட்டி ஓட்டி நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது அவங்க அப்பா ராஜேந்திர பிரசாத் நடிச்சிருக்காரு போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது ரிவ்வியூ மிக்ஸ் ரியாக்ஷன் தான் வந்தது படம் ரிலீஸ் ஆனப்பாவ ஏன்னா சில பேர் நல்லா இருக்குன்னாங்க சில பேருக்கு நல்லா இல்லைன்னாங்க மியூசிக் நம்ம தமன் போட்டிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக்லாம் டேரெக்ஷன் புலி வாசு அவர் தான் டேரக்ஷன் கல்யாண தேவ் சில சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரெண்டாவது படம் இது ஃபஸ்ட்டு படம் விஜேத்தான்னு நினைக்கிறேன் சரியாக போகல எமோஷன் சீன்ஸ் சில சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு மற்றபடி இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் ஒட்டவே இல்லை கெமிஸ்ட்ரி வித் ஹீரோன் நல்லா இருந்தது ஹீரோ ஹீரோனோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருந்தது பார்க்குறதுக்கு சில க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் கடை கடன்னு போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா டைட்டில் சூப்பர் மச்சின் எதுக்கு வச்சாங்க தெரியல ஒரு பாட்டு இருக்கு அந்த ஒரு பாட்டில் சூப்பர் மச்சின்னு வருது அதனால் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி தெரியல பட் இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஐடி கார்டு ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படினு துரத்தி துரத்தி லவ் பண்ணுற அளவுக்கு ஏற்கனவே அவரை பார்த்தது கூட இல்லை அவங்க எதுக்குன்றதுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் இல்லை அவங்க ரெண்டு பேரோட லவ் போர்ஷனிலும் கொஞ்சம் எஃபெக்டிவாக காமிச்சிருந்துருக்கலாம் எதுனால அப்படி துரத்தி துரத்தி லவ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்றது சரியாக சொல்லலை விஷுவல்ஸ்லாம் நல்லா கிரிப்பிங்காக இருந்தது விஷுவல் சீன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வராங்க அவரை சரியில்லை கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியாக இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு மியூசிக் நல்லா பசுமையாக எல்லாமே போயிட்டு இருந்தது பிரகதி நேபருக்கா வீட்டில் விசேஷம் பாக்யராஜ் பண்ண வச்சுங்களா அவங்க தான் அவங்க அம்மா வராங்க ஹீரோட அம்மாவா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஃபைட் வைக்கணுமே ரெண்டு மூணு ஃபைட் சீன் இருக்குது ஸோ அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு சீனு காட்ட சீன் நல்லா இருந்தது அப்புறம் இவர் லவ் பண்ணுறதுக்கு ஒரு எவ்வளோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீம் போவாங்களான்னு நம்ம யோசிக்கிற அளவு கூட இருக்குது சில டயலாக்லாம் அவர் சொல்கிறாரு முதல்ல வந்து பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் பின்னாடி உரத்துவாங்க இப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ் பின்னாடி ஒருத்துறாங்கன்னா இன்டர்வல் போர்ஷனில் சொல்கிறாரு அண்டு பார்க்கலாமா ஓகே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் ஏன்னா அது பாட்டுக்கு ஓடிடியில் இருக்குல்ல அமேசான் பிரைமில் மற்றபடி தேட்டர் ஆளுகலாம் போய் பார்க்குறவளக்கெல்லாம் ஒருத்தில நோ வண்டாக சில பேர் நெகட்டிவ் இது கொடுத்தாங்க சஸ்பென்ஸ் எலிமெண்ட் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் பட் சரியான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை செகண்ட் ஆஃப்லாம் ஏன்னா திடீர்னு எல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையுமே இவரு பேர் போட்டு வச்சுருக்காங்க ஹஸ்பண்டுன்னு அதில் ஒரு முழிக்கிற மொழி இருந்தது எனிவே இதுதான் மொத்தத்தில் நான் பார்த்தது இந்த ரிவ்யூ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்